அண்ட் வாட்ஸ்அப் காய்ஸ் பிபி ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்திரன் 2.0 விஎஃப்எக்ஸ் விஷுவலேஷன், அதாவது ப்ரீ விஷுவலேஷன் பண்ணி நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அந்த வீடியோ இன்டர்நெட்டில் இருக்குது, பட் இருந்தாலும் அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது தமிழில் எடுக்கப்படுற மூவிங்கிறனால ஸோ மொதல் இது தமிழுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸோ பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தமிழில். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்திரன் 2.0 வந்து அக்ஷய்குமாருக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்களோ, அதாவது சிட்டி ரோபோக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு அக்ஷய்குமாருக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட் படத்தில், அதாவது எந்திரன் 1 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் இருந்துச்சோ அதை விடுங்கு டபுள் மடங்கு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் வந்து எந்திரன் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் விஎஃப்எக்ஸ் டபுள் மடங்கு கொடுத்துருக்கிறதா டேரக்டர் சொன்னார். ஸோ டேரக்டர் சங்கர் என்ன சொன்னார்னா 2.0 வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸை நம்ம வந்து உணரவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து மூவியை நல்லா பார்க்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் டபுளாக கொடுத்துருக்கோம் விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸை. ஸோ இதுக்கெலாம் என்ன செஞ்சார்னா அவரோட இமேஜினேஷன்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவரோட இமேஜினேஷனுக்கு எப்படி ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி விஷுவலேஷன் பண்ணாங்க. ஸோ ப்ரீ விஷுவலேஷன் கம்பெனி த தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் கம்பெனியை கூப்பிட்டு, ஸோ அவர் என்னென்னா அவர் பார்க்கணும் அந்த விஷுவலைசனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹாலிவுட் கம்பெனியை கூப்பிட்டு ப்ரீ விஷுவலைசனுங்கிற கம்பெனியை கூப்பிட்டு அந்த விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸை ப்ரீவாக விஷுவல் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ இன்னொரும் கொடுத்துருக்காங்க மோஷன் கேப்சர் கேமரா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா மூலமாக ப்ரீவாக விஷுவல் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ விஎஃப்எக்ஸ் எப்படி விஎஃப்எக்ஸ் எடுக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, அந்த டெட்டில் பார்த்தீங்கன்னா டாட் டாட் டாட்டாக இருக்குது. ஸோ அந்த டாட் மூலமாக அந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணி எஃபெக்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ அதுதான் விர்ச்சுவல் ஃபெடரேஷன் எஃபெக்ட்ஸ். ஸோ விர்ச்சுவல் ஃபெடரேஷன் எஃபெக்ட்ஸில் எல்லாமே விஎஃப்எக்ஸில் வந்துடலாம். ஸோ 60% விஎஃப்எக்ஸ், 40% செட்டு போட்டிருக்காங்க. ஸோ செட்டில் இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு செட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது மூலமாக ரோபோட் தயாரித்து அந்த இது இந்த ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் இது வந்து அக்ஷய்குமாரோடைய ரோபோட்ஸ். ஸோ அது மூலமாக அந்த கேமரா வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமரா வந்து அந்த செட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து விர்ச்சுவல் ரியாலிசேஷன், அதாவது விஎஃப்எக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸை வந்து உணரவே கூடாது, அதாவது விஎஃப்எக்ஸ் இது வந்து கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியவே கூடாதுங்கிறதுக்காக பெஸ்ட்டு குவாலிட்டியாக இந்த படத்தை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போலாம் இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி வீடியோஸ் வர்றது அபூர்வம். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபிலிமில் நாங்கள் ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம், விஎஃப்எக்ஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கோச்சடையான் படத்தில் அதே தான் யூஸ் பண்ணாங்க, பட் அப்படியே வெளியே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் வந்து வெளியிட்ருக்காங்க, விஎஃப்எக்ஸில் வந்து ஒரே ஒரு அவுட்புட் வெளியிட்ருக்காங்க. கடைசியாக அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சங்கர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து சேஞ்சே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கிரிப்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அது மூலமாக பிளானை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேடியம் சீன்லேருந்து லாக்இன் சீன் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு அவுட்புட் விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது விஎஃப்எக்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு லைட் வீடியோ அவுட்புட்டாக கொடுத்து பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ரோபோ வந்து இந்த மாதிரி விஎஃப்எக்ஸில் பறக்கிற மாதிரி, கார்ஸ் வந்து விழுகிற மாதிரி எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணாதது, எந்திரன் 1 விட எந்திரன் 2 விஎஃப்எக்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கிறது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 2D அப்புறமா தான் 3D கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த எந்திரன் 2.0 பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே 3D ஸ்ட்ரக்சரில் எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அந்த எந்திரன் 2.0 படம் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.